ஹாய் கைஸ் வெல்கம் டு ஷேரன் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம இந்த ஆருக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நாங்கள் இந்த மீன் பிடிக்கணும் எந்த ஐடியாலையுமே வரல, ஜஸ்ட் குளிக்கணும் தான் வந்தோம். அப்புறம் மீன் நிறையா இருந்தப்போ தான் பிடிச்சோம். ஓகே, நீங்களே வீடியோவில் பாருங்கள் எல்லாத்தையும். நாங்களும் குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடி போயிட்டுருக்கோம். 5 minutes later ஃபைனலி ஒரு நல்ல ஸ்பாட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு குளியில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போய் மீன் பிடிச்சிக்கலாம். எப்படியோ மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா அவ்வளோ தண்ணியை விட்டு இங்கே வந்து பிடிக்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. இன்றைக்குமே ஓடுற தண்ணியில் மீன் கிடைக்காது காய்ஸ். ஸோ அதான் நிற்கிற தண்ணியெல்லாம் பிடிக்க முடியும். நம்ம ஃபிஷ் நெட் யூஸ் பண்ணி பிடிச்சா பிடிக்கலாம், நம்மகிட்ட இருந்த டவல் தான். ஸோ இந்த தண்ணியிலாம் பிடிக்க முடியும். அப்படியே லைட்டா ஒரு வழியாக மீனையும் பிடிச்சால் கீழே கடந்த கவர்லேயும் மீனை போட்டு வீட்டுக்கு எல்லாம் கிளம்பிட்டோம் காய்ஸ். ஒரு 50 மீன்கிட்ட பிடிச்சிருப்போம். அதை பிடிச்சதில் சின்ன பையன் கூட அந்த அவங்களுக்கும் கொஞ்சம் மீன் கொடுத்து நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக வர வழியிலேயே ஒரு 5 மீன் இந்த கவர் பிளேஸ் எடுத்துருச்சு, நாங்கள் வீட்டுக்கு லேட்டாக வந்தனால. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்ம பிடிச்ச ஃபிஷ்ஷஸ் கவரில் வச்சு பார்க்கும்போது இந்த மீன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த ஃபிஷ்ஷஸை டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அதோட ஐஸ்லாம் நல்லா சில்வர் கலரில் செம்மையாக கிளிட்டர் ஆச்சு. அது இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். அதே மாதிரி கைஸ் இப்போ நாங்கள் பிடிச்ச எந்த ஃபிஷ்ஷோட நேமும் எங்களுக்கு தெரியாது. இது நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் மஸ்கிட்டோ ஃபிஷ்ன்னு சொன்னாங்க, ஆனால் இது அது கிடையவே கிடையாது. ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷில் வந்துட்டு பேக் சைடில் டார்க் ஸ்பாட் இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குற ஃபிஷ் மட்டும் ஏன் சிங்கிளாக கட்டுறோம்னா, நாங்கள் பிடிச்சதுலேயே இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ். என்னோட ப்ரீவியஸாக பார்த்த நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு ஸ்கேல்ஸ் எல்லாம் கோல்டன் கலரில் செம்மையாக கிளிட்டர் ஆகுச்சு. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ அந்த ரிவர் ஃபிஷ்ஷுக்கு நமக்கு தேவையான செட்டப் பார்த்துக்குவோம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய செட்டப்பில் எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா என்கிட்ட ஃபிஷ் டேங்க்லாம் கிடையாது. ஸோ நம்மகிட்ட யூஸ் பண்ணாத ஒரு வாட்டர் கேன் இருக்குது, அதையே நம்ம கட் பண்ணி இதுக்கு அப்படியே ஒரு டேங்க் செட்டப் பண்ணிடுவோம். பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ நாள் நம்மகிட்ட சர்வே பண்ணுது. மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லுவாங்க ரிவர் ஃபிஷ்ஷஸ் நம்ம வீட்டு வாட்டருக்காக தான் சூட் ஆகாது, வந்தோன்னு செத்து விடும்னு. பார்ப்போம் அது எவ்வளோ நாள் மட்டும் சர்வே ஆகுது, நன்றி. நம்ம ஃப்யூச்சர் அப்டேட்டும் பண்ணுவோம் இது சர்வே ஆகுதா இல்லையான்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம செட்டப் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த பழைய வாட்டர் கேனை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை போட்டுருவோம். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நான் நார்மல் கோல்டு ஃபிஷ் பெல்லட்ஸ் தான் ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிட்றதான்னு. ஓகே கைஸ், அப்கமிங் வீடியோஸில் இந்த ஃபிஷ்ஷஸ் ஒரு அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.